மக்களே, வெல்கம் பேக் டு அவன் விகாஷ் வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாலா ராமநாதன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளாகில் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சென்னை வந்தாச்சு. என்ன வீடியோனா, என் பையன் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறாரு. ஸோ அவரை தான் நம்ம எப்படி கொண்டு விடுறோம் அப்படிங்கிறது, அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவே ஸ்கிப் பண்ண பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு, பசங்கள்லாம் பைக்குக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் இப்போ கிளம்பிட்டேன், டோர் லாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல் எப்படி எந்த பக்கம் இருக்குது என்னென்ட்டு நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூலுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து விகாஷ் வந்து போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. பாப்பா வந்து போனவுடனே அந்த மேம் கிட்டே செட் ஆகிட்டான். ஸோ அவங்க வச்சுருந்தாங்க, அவள் கிளாஸில் உட்காந்துருந்தா அவன் விகாஷ் வந்து போகமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. சீட்லேயே உட்கார மாட்டேன்னாரு, சேர்லேயே உட்கார மாட்டேன்னாரு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க அவங்க குழந்தைங்களை கொண்டாந்து விடுக்கு. நிறைய பேர் வந்து நிறைய பசங்க வந்து ஆல்ரெடி இங்கே ப்ரீகேஜி படிச்சுப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு, அவங்க நல்லா பழகிட்டு இருந்ததுனால அளவே இல்லை, ரொம்ப பேர் அழலை. நம்ம விகாஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் போயிருக்காரு ஸ்கூலுக்குன்னே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் அவனும், போகமாட்டேன் நான் போகமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அவங்க அப்பா விட்டு வர்றதே இல்லை, வரவே இல்லை. அவன்ட்டு அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் பாப்பா இன்னுமே உள்ளே தான் உட்காந்துருந்தா. இவர் வந்து எல்கேஜி சி செக்ஷன். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் குழந்தைங்கள விட்டுட்டு ஒளிஞ்சொழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க, குழந்தைங்க வந்து அழாமல் இருக்கிறாங்களா வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவந்தி பாப்பா பாருங்கள், இன்னுமே அங்கே இந்த உள்ளே தான் உட்காந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருந்தா. பாப்பா வந்து எப்போவுமே வந்து எல்லா பக்கமும் போய் அழகாக செட் ஆகிக்குவா. விகாஷ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அவருக்கு, போக போக அவருமே நல்லா செட் ஆகிக்குவார். ஒரு வார்த்தை சொல்லி எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேன்ட்டு இருந்தார். பாப்பா பாருங்கள், வாட்டு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கே மனசு இல்லை. ஒரு வழியாக விகாஷை வந்து சமாதானப்படுத்தி பார்த்தோம், அவர் சமாதானமே ஆகலை. சரி என்ன பண்ணுறது, நாங்களும் முழிச்சிட்டே தான் இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டார். நான் அப்பா கொண்டு அம்மா விடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா என்கிட்ட வந்துட்டு நான் கொண்டாந்து விட்டதுக்கப்புறம் சமாதானமாக உட்காந்துருந்தார். ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் கொடுத்துட்ருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார். நான் சரி இனிமேல் பாப்பா வச்சுட்டு இருந்தால் இன்னும் அழுவான்னு சொல்லிட்டு மெதுவாக பாப்பா எடுத்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பாப்பா வந்து ஒரே அழுக, நான் அண்ணா கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டே மட்டும்தான் நாங்கள் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க. அப்புறம் எல்லாமே கேட்கிட்டே நின்றுட்டு நம்ம வந்து குழந்தைங்கள விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடணும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கனால் உள்ளெல்லாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ப்ரீகேஜி 3 செக்ஷன், எல்கேஜி 3 செக்ஷன், அப்புறம் யூகேஜி 3 செக்ஷன். யூகேஜி வந்து மேலே வச்சுருந்தாங்க. ஒரு சைடு வந்து எல்கேஜி ஏபிசி, இன்னொரு சைடு வந்து ப்ரீகேஜி வச்சுருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களும் சில பிள்ளைங்க வந்து அழாமல் இருந்தாங்க, சில பிள்ளைங்க கொஞ்சம் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. நம்ம ஆள் மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா ஆக்டர், இந்த சீரியல் ஆக்டரும் இருந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சிச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்களை வந்து பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ஸோ நாங்களும் போயிருந்தோம். 11 o'clock, 9 to 11 o'clock வரைக்கும் தான் 1 week, ஃபஸ்ட்டு 1 week வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவர் வந்து கிளாஸ்க்கில் போனோடனே நம்ம தலை தெரியாத வரைக்கும் தான் அழுவார், அப்புறமா அமைதியாகிடுவார். இப்போ வந்து அவர் வாட்டி இருந்தார். அவங்களுக்கு ஒரு ஸ்மைலி பேட்ச் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் டேங்கனால அவங்க ஹேண்டில் ஒரு ஸ்டார் போட்டிருந்தாங்க. இப்படியே 1 week முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணாங்கன்னா, குட் மார்னிங் ஹாயாக எழுந்திரிச்சிட்டாரு, நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுந்து எல்லாருக்கும் குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவரே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் ஸ்கூலுக்கு நம்ம போய் தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு செட் ஆகிட்டாரு. ஸோ ஸ்கூல் பேக்கில் வந்து இன்றைக்கி வந்து விகாஷ்க்கு வந்து நான் ஸ்கூல் பேக் வந்து ஆல்ரெடி நம்ம ஊர்லேருந்தே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்கூல் பேக்கு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே. நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் கிடையாது, ஸோ ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துடணும். இந்த வீக் வந்து நம்ம ஸ்கூல் வந்து 9 to 1 o'clock வரைக்கும். ஸோ வந்து கர்ச்சீஃப் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கெட் வேணும்னாரு, அதையும் ஒரு லஞ்ச் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறம் இன்னொரு இதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன். இதை கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃபீலிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லேடு, ஒரு பென்சில் பாக்ஸ். புக்ஸ் எல்லாமே ஸ்கூலில் தான் இருக்கும் நம்ம விகாஷ்க்கு, அங்கேயே ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அவர். ஸோ அதனால் இவ்வளோதான். அப்புறம் வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருந்தேன். இவ்வளோதான் அவங்க பேக்கில் இருக்கும். அவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். ஒரு வழியாக ஸ்கூல் கிளம்பி கண்ணை கண்ணை சிந்திட்டு இருக்காரு. இந்த வீக் வந்து சார் அளவே இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் ஹாப்பி, எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பி. சரி பையன் வந்து அழாமல் போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம்.
ஸ்கூல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நடந்து போயிட்டு அப்புறமா ஆட்டோவில் தான் போகணும். ஸோ நான் ஆட்டோவில் தான் விகாஷ் கூட்டிகிட்டு போகிறேன். போகிறோம் கொஞ்சம் தூரம் ஒரு எப்படியுமே 1 கிலோமீட்டருக்கு நடக்க வேண்டியிருக்குது. அதுக்கப்புறமா ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறமும் ஸ்கூல் உள்ளதில் இருக்கிறதுனால கொஞ்சம் நடந்து போண்டிருக்கு. ஸோ அவர் நடந்து வர மாட்டார், ஏன்னா டயர்டாயிருவான்ல. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு தான் போவேன். போயிட்டுருக்கோம் இப்போ ஸ்கூலுக்கு. இது ஃப்ரண்டில் வந்து இந்த ஏரியா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு உள்ளவங்களுக்கு தெரியலன்னா அதில் வந்து நிலைநடா ஸ்கூல் ஆர்ச்சின்னு இருக்கும், அந்த இதில் தான் இந்த ஸ்கூல் உள்ளே இருக்குது. ஸோ போயிட்டுருக்கோம் இப்போ ஸ்கூலுக்கு வந்து அவரே அழாமல் போகிறாரு. ஸோ ஜாலியாக பேக்லாம் மாட்டிட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு சார் நடந்து போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 1 வீக் வந்து ஒரே அழுகை, நாங்கள் கொண்டு கேட்டில் விட்டுட்டு ரொம்ப அழுதுட்டு தான் போகிறார். அப்புறம் உள்ளே போனோன்னு செட் ஆகிக்குவார். இன்றைக்கி அவரே பாய் சொல்லிவிட்டு அழகாக போகிறாரு. டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. உள்ளே போனோன்னே அவங்க மேமே அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அவங்க கிளாஸ் எதுவோ அதில் கொண்டு விட்டுடுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் நாங்கள். ஸோ விகாஷ் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் எல்லாருமே என்னோடய பசங்களுக்காண்டி ப்ரே பண்ணுங்கள். நாங்களும் இந்த மாதிரி குட்டி பசங்க இருக்கவங்க வீட்டில் ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கூலில் போய் அழுகிறாங்களே நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 1 வீக் வந்து பசங்க அழுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே செட் ஆகிக்குவாங்க. ஸோ உங்கள் பசங்களுக்காண்டி நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ விகாஷ் வந்து இப்போ வீட்டுக்கு நான் பிக்கப் பண்ண போகிற டைமு. ஸோ அவர் வந்து நான் வெயிட் பண்ண, இப்படி தான் எல்லா ஒவ்வொரு செக்ஷனாக வந்து விடுவாங்க. ஓ இப்போ வந்து எல்கேஜி சி செக்ஷனுங்கிறது ஃபஸ்ட்டு ஏபியை விட்டதுக்கப்புறமா சி செக்ஷன் பசங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம கூட அனுப்பிச்சி விடுவாங்க. எல்லா ஃபோட்டோஸே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க, லைக் பண்ணிடுங்க. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட பசங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, சி யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.